இன்றைய தினம் நாங்கள் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியினுடைய சார்பில் இந்திய தூதுவரை சந்தித்திருக்கின்றோம். குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபையில் எதிர்வரும் 22ஆம் தேதி இந்திய அரசாங்கம் ஈழத்தமிழர்களுக்கு சார்பாக தன்னுடைய கோரிக்கை முன்வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். நான் குறிப்பாக என்னுடைய கட்சியினுடைய சார்பில் இன்று பெண்களுக்கான வாழ்வாதார நிலையான வாழ்வாதார வேலை திட்டங்கள் அவர்களுடைய சுய பொருளாதார கட்டமைப்பை வளர்ப்பதற்கு இந்தியா தன்னாலான தொழில்நுட்ப பயிற்சிகள் எல்லாவற்றையும் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். ஏனென்றால் இது இப்பொழுது அத்தியாவசியமாக நான் கருதுகின்றது என்னென்றால் அண்மை காலங்களில் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அரச சார்பு கட்சிகளினால் வேலைவாய்ப்பு தருகின்றோம், தொழில் முயற்சி தருகின்றோம் என்றெல்லாம் ஏமாற்றப்பட்டு இங்கு இந்த COVID-19 இருந்த பொழுதும் கூட பஸ்களில் ஏற்றப்பட்டு அவர்கள் கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டு கடைசியாக நிவாரண பொருட்கள் கொடுத்து கொண்டு வந்த விட்ட துன்பமான சம்பவங்களும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. பெண்களுடைய ஏழ்மையையும் வறுமையையும் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தமிழ் தேசியத்துக்கு எதிரான நிகழ்ச்சி நிரலில் அந்த செயற்பாடுகளுக்கு இந்த அப்பாவி பெண்களை பயன்படுத்துவதை தவிர்ப்பதற்காகவும் இந்த வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே அவர்களோட சுய பொருளாதாரத்திற்கு அதை நிலை ஊண்டுவதற்கான இந்தியாவினுடைய உதவியை கோரியிருக்கின்றனர்.